Hello everyone, welcome to my channel Brands Under Budget. In this video, we are going to share Amazon MI 16 Watt Portable Bluetooth Speaker review. எனக்கு மியூசிக் கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய ரிவ்யூஸ் பார்த்துட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கர் நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது 7 months பேக் வந்து நான் இந்த எம்ஐ ஸ்பீக்கரை ஆர்டர் பண்ணி வாங்கினேன். டில் டேட் வந்து என்னென்னா தி பெஸ்ட் ஸ்பீக்கர் நான் யூஸ் பண்ணதுலேயும் சொல்லுவேன். அமேசானில் வந்து 2499 நான் வாங்கினேன். இந்த ஸ்பீக்கரில் வந்து ரெண்டு கலர் கொடுத்துருந்தாங்க, ப்ளூ அண்ட் பிளாக். பட் எனக்கு ப்ளூ கலர் பிடிச்சிருந்தனால நான் இதை பிக் பண்ணேன். அண்ட் இது IPX7 வாட்டர் ப்ரூஃப் ஸ்பீக்கர். ஸோ நீங்கள் தண்ணியில் போட்டாலும் இது நல்லாவே ஒர்க் ஆகும். அண்ட் தென் இதோட பில்டிங் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தென் இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா எம்ஐ லோகோ கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 6 buttons கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பவர் பட்டன் கொடுத்துருப்பாங்க, தென் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் பட்டனை வந்து நீங்கள் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் அட்ஜஸ்ட் ஆகும். அண்ட் நீங்கள் சாங் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ளஸ் சைனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங் ப்ளே ஆகும். அண்ட் மைனஸ் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க சாங் வந்து ப்ளே ஆகும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ளே பாஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறதுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க, தென் இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்ட ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கரோட ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சன் சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 ports கொடுத்துருக்காங்க. இவங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் கேபிளும் இந்த ஸ்பீக்கரோட வரும். தென் ஆன்டி ஸ்லிப் பேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே வச்சாலும் அதை ஸ்லிப் ஆகாமல் இருக்கும். நீங்கள் கையில் மாட்டிக்கிறதுக்கு இல்லாட்டி ஸ்பீக்கரை நீங்கள் எங்கேயாச்சும் ஹேங் பண்ணுறதுக்கு ஸ்பீக்கரோட ஒரு எண்டில் வந்து லூப் கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து 50% வந்து வால்யூம் வச்சுருக்கேன், தென் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட மொபைலை வந்து ப்ளூடூத் கூட கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து நான் காப்பிரைட் மியூசிக் தான் ப்ளே பண்ணுறேன். Today's gonna be a good day. Wake up. Today's gonna be a good day. Wake up. Today's gonna be a good day. Wake up. எனக்கு இந்த ஸ்பீக்கர்லேயே பிடிச்ச விஷயம் என்னென்னா நீங்கள் எவ்வளோதான் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணாலும் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் மியூசிக் வந்து கிளியராக ப்ளே ஆகும். அண்ட் பேஸும் நல்லாயிருக்கு. இதில் TWS மோடு இருக்கிறனால இதே மாதிரி நீங்கள் ஸ்பீக்கரை வாங்கி நீங்கள் பேர் பண்ணி ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த இன்ஃபினிட்டி பட்டன் கொடுத்துருக்காங்க. தென் இதில் பில்டின் மைக்ரோஃபோன் இருக்கிறனால நீங்கள் காலும் பேசிக்கலாம். 13 hours வந்து ப்ளேபேக் டைமிங் கொடுத்துருக்காங்க. பட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஃபுல் வால்யூம்லாம் வச்சோம்னா ஒரு 6 hours வரைக்கும் வரும். தென் 70% வால்யூமில் வந்து ஒரு 8 to 9 hours கிட்டே வருது. அண்ட் எப்பயுமே வந்து ரொம்ப லோ பேட்டரியாக இருக்கும் போது நீங்கள் சார்ஜ் பண்ணாதீங்க. ஒரு 30 to 40% இருக்கும் போது நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். ஒரு பட்ஜெட்குள்ளார ஒரு போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நான் வாங்கின ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக இது வர்த் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.